சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள். முழு கருப்பு உளுந்தலை பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேடு ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரள ட்ரெடிஷ்னலான மண்சிஸ்த ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சியக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குங்குமாதி தைலத்தோட பயன்களை பற்றியும், இந்த குங்குமாதி தைலத்தை யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம், இதை பயன்படுத்தும் போது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல குங்குமாதி தைலம் அப்படிங்கிறது நமது பாரம்பரியத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஆயுர்வேத தைலம். நம்மளுடைய தோலில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த குங்குமாதி தைலத்தை ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குங்குமாதி தைலத்துக்கு நம்மளுடைய ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இந்த குங்குமாதி தைலத்தில் மண்சிஸ்தா, ஆட்டுப்பால், குங்குமப்பூ, சிவப்பு சந்தனம் இப்படின்னு எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது. இது எல்லாமே இயற்கையான பொருட்கள் தான். அதனால் இதை நாம் எவ்வளோ நாள் வேணால், நம்ம லைஃப் லாங் நிறைய நாள் வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். இதை வந்துட்டு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு எல்லாருமே நம்மளுடைய சருமத்தை பராமரிக்கிறதுக்காக தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வரலாம். எல்லாமே இயற்கையான பொருள் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்துட்டு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே வராது. இந்த தைலத்தை நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளுடைய ஸ்கின் கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய சருமத்தில் உள்ள செல்களை நல்ல புத்துணர்ச்சியூட்டி, இறந்த செல்களை நீக்கி புது செல்களை புதுப்பித்து நம்மளுடைய சருமத்தை வந்துட்டு ரொம்ப பிரகாசமாகவும் தங்கம் மாதிரி ஜொலிக்க வைக்கிறதுக்கும் இந்த குங்குமாதி தைலம் வந்துட்டு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸ்கின் வந்துட்டு ட்ரை ஆகாமல், வறண்டு போய் தோல் சுருக்கங்கள் எதுவுமே விழாமல் இயற்கையாகவே நல்ல க்ளோயிங்காகவும் நல்ல பளபளப்பாகவும் இருக்க இது உதவுது. அடுத்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ், பருக்கள் வந்துட்டு நிறைய வரும், அவங்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணலாமா? ஏன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் பருக்கள் வந்து நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ணும்போது பருக்கள் வந்து குறையுமா அப்படின்னு கேட்பாங்க. தாராளமாக நீங்கள் முகப்பருக்கள் இருக்கிறவங்களும் இந்த குங்குமாதி தைலத்தை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிட்டு வரலாம். பருக்கள் வராமலும் பாதுகாக்கும். ஏற்கனவே பருக்கள் வந்ததோடு அந்த தழும்புகள், வடுக்கள், இது எல்லாத்தையுமே நல்லா சரி பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக முக்கியமாக உள்ள ஒரு பெரிய பிரச்சனை வந்து, ஒரு 35-40 வயசுக்கு மேலே மங்குங்கிற ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆயிலை வந்துட்டு அந்த மங்கு ஏற்படக்கூடிய இடத்துல நல்லா தொடர்ச்சியாக அப்படி வட்ட வடிவத்தில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சரியாக ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக நிறைய பேர் வெயிலில் அலைஞ்சு வேலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு இயற்கையான சன்ஸ்க்ரீன் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்தில் 2 அல்லது 3 நாள் வந்துட்டு ஸ்கின்ல நல்லா அப்ளை பண்ணிவிட்டும் மினிமம் 10 நிமிஷத்துக்காவது நல்லா மசாஜ் பண்ணிவிட்டும் 1 ஹவர் வந்து ஊற வச்சு குளிச்சுட்டு வாங்க. முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பரு, கரும்புள்ளி, கருவளையம், முகத்தில் ஏற்படக்கூடிய தழும்புகள், திட்டுக்கள், இது எல்லாமே வந்துட்டு சரியாயிரும். இந்த குங்குமாதி தைலம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வர்றது ஒரு ஆயுர்வேத சிகிச்சை அப்படின்னே சொல்லலாம். இந்த குங்குமாதி தைலத்தை உங்கள் முகத்துக்கு யூஸ் பண்ணும்போதே அப்படியே கழுத்து, உதடு எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாங்க. இந்த குங்குமாதி தைலத்தை வாரத்தில் 2 அல்லது 3 நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நைட்டு தூங்கும்போதும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஓவர் நைட் விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிடலாம். அப்படி நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணும்போது பில்லோவில் ரொம்ப படுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரமாவது ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி முதலே அப்ளை பண்ணிடுங்க. இல்லை உங்களால் காலையில் நேரத்தில் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குளிக்கிறதுக்கு 1 ஆர் 2 ஹவர்ஸ் முன்னாடி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு 10 நிமிஷத்துக்காவது மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிட்டு 1 ஹவர் ஊற வச்சு குளிச்சுட்டு வாங்க. இது நம்மளுடைய சருமத்தில் உள்ள இறந்து போன செல்களை எல்லாத்தையும் நீக்கி புது செல்களை புதுப்பிச்சு புத்துணர்ச்சியூட்டி கொடுக்கறதுனால நம்மளுடைய ஸ்கின் வந்துட்டு நல்ல பிரைட்டாகவும் நல்ல க்ளோயிங்காகவும் இருக்கும்.
எல்லாருக்குமே எவ்வளோ வயசானாலும் சின்ன வயசில் இருக்கிற மாதிரியே அதே இளமை தோற்றத்தோட பொலிவோடு இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறது வந்து இயல்பு தான். ஆனால் அதுக்கு எப்படி நம்மளுடைய ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த குங்குமாதி தைலம் வந்துட்டு அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த குங்குமாதி தைலத்தை நான் இதில் சொல்லியிருக்கிற மெத்தட் படி நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த குங்குமாதி தைலம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.